வேந்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜோதிட சவால். ஸோ வழக்கம் போல் நம்ம அரங்கத்துக்கு பாபு சார் வந்துட்டாங்க. இன்றைக்கும் நிறைய ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்க போகிறோம். சாரும் பதில் தரதுக்கு காத்துட்ருக்காங்க. ஸோ சார், இப்போ ஷோக்குள்ளே வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வேந்து டிவி நேயர்களுக்கும் கோடான குறைகளுக்கும் இன்றைக்காக சார் என்ன சொல்கிறார் பாபு? கண்டிப்பாக சார், இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா சித்த விளையாட்டுகள் அதிகமாகிட்டே வருது. இதை நம்பி மக்களும் கூட்டம் கூட்டமாக போயிட்டே இருக்காங்க. இது சரிதானா? வழி வந்து இதுக்கெல்லாம் பலன் கொடுக்காது. சரியான ஒரு பலன் கிடைக்காது. உண்மையான சித்து வழி, உண்மையான வழிகள் பண்ணாங்கன்னா உண்மையாக அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் தப்பான விஷயங்கள், தப்பான வழிகள் பண்ணுறது, எல்லாமே வந்து ஒரு மேஜிக் போல் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் ஒரு பொய்யான விஷயம். பொய்யான அது இல்லாமல் சாதாரணமாகவே இந்த சித்து விளையாட்டுன்றது மலத்துக்கு உப்பானதை சொல்லுவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு காரணக்காரையும் நடக்க போகிறதில்ல, எந்த ஒரு வழியும் உனக்கு கிடைக்க போகிறதில்ல. உண்மையாகவே சில ஆளுங்கள் இருந்திருக்காங்க, சித்தில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பட்டணத்தை எடுத்திங்கன்னா தன்னோட உடலை வந்து லிங்கமாக மாற்றுறாரு. ஸோ லிங்கமாகிடுறாரு, திரும்ப வெளியே வர்றாரு, திரும்ப லிங்கமாக மாறுறாரு. அப்படி வரக்கூடியதான் உண்மையான தெய்வ பலமாக இருக்கும். ஓகே. ஸோ உடலில் வந்து தெய்வ பலமாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா சிலர் வந்து மண் எடுத்து அப்படியே கையில் கொடுப்பாங்க, சாக்லேட்டாக வரும். அதெல்லாம் ஒரு உண்மையான தெய்வ பலமாக இருக்கும். ஸோ அந்த பலமாக இருக்கக்கூடிய ஒரு நல்லெல்லாம் உண்மையான இதாக இருக்கும். ஆனால் சிலதெல்லாம் வந்து பொய்யான விஷயம், எல்லாமே கையிலே வச்சுருப்பாங்க, உள்ளுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்களா எடுத்து கொடுக்கறது, கண் மறைக்கிற நேரத்தில் வந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல, அது வந்து மேஜிஷியன். ஓகே. அது முழுக்க முழுக்க மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு இது தான். ஆனால் என்னையே எந்த ஒரு சித்துமே நமக்கு வந்து மலத்துக்கு ஒப்பானது. சித்தை வந்து பயன்படுத்தி பணமோ வழியோ நம்ம சம்பாதிக்கக்கூடாது. அப்படி பண்ணக்கூடியது ஒரு பலனை கொடுக்கக்கூடியது கிடையாது. உண்மையாகவே அது ஒரு அழிவுத்தன்மைக்கு தான் போகும், உண்மையான ஒரு வளர்ச்சியான தன்மைக்கு கிடையாது. இறைன்றது உடலில் இருக்கக்கூடிய சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகணும். நம்ம உடம்புல வந்து ஆராஸ் டெவலப் ஆகும். நம்ம உடம்புல ஆராஸ் டெவலப் ஆக எனர்ஜி இருக்கும். ஸோ பின் பேக்கில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி இருக்கும். அவங்க கைப்பட்டாவோ இல்லை அவங்களோட ஆசீர்வாதம் கொடுத்தாவோ இல்லை அவங்களோட பார்வைப்பட்டாவோ நம்ம நோய் தீரும், நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், நம்ம கர்ம வினைகள் நம்மளோட நெகட்டிவ் ரேஸ் கொஞ்சம் விலகி அமனுப்போம். அந்த விலகி போகக்கூடிய சித்து, அந்த விலகி போகக்கூடிய சித்தர்கள் வந்து இருந்த காலங்கள். அந்த சித்தர்கள் வந்து அவ்வளோ அழகாக இருந்திருக்காங்க. அந்த சித்தர்களுக்கும் இவங்களுக்கும் பண்ணுறதுக்கு வந்து சமம் கிடையாது, அதுக்கு இதுக்கும் ஒப்பு கிடையாது. ஸோ அவங்க இருந்த காலங்கள் பண்ணது வந்து விஷயங்கள் வேறு. ஸோ இவனோட உண்மையான கர்மா என்னன்றதை அவங்க பார்க்க சொல்லி டயக்னோஸ் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமாகவே நமக்கு என்னென்னா தேர்ட் ஐ, இந்த ஆக்னி சக்கரம் வந்து நமக்கு எப்போ ஓப்பன் ஆகுதோ அதோட வேலையை ஒருத்தரோட உடலை வந்து ஸ்கேன் பண்ணிடும். அதாவது சித்தர்கள் பண்ணுறது வேற, இது இந்த மாதிரியான விஷயங்கள் வேற. இது வந்து சொத்து சித்தர்களுக்கு வந்து ஒப்பாவாது. இது வந்து சித்துன்றது மலத்துக்கு ஒப்பானது. ஸோ சித்து பண்ணக்கூடிய வழிகள் வந்து உண்மையாக இருக்கணும். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ பட்டணத்தை அடிக்கிறார், அவர் பார்த்தீங்கன்னா அவரோட வழியில் வந்து அவர் இது பண்ணார். அதே மாதிரியா ராமலிங்கம் அடிக்கிறார். ராமலிங்கம் தன்னோட இரவில் வந்து அந்த வேலை செய்கிற பெண் கிட்ட சொல்கிறாரு, ஏம்மா எனக்கு விளக்கு ஏற்றிட்டு போங்க, நான் புக்கு எழுத வேண்டியது இருக்குன்னு. அப்போ திருவிழா அருப்பா வந்து எழுதினு இருக்கார். எழுத சொல்ல வந்து அவங்க ஏற்றுறப்போ தனக்கு தெரியாமல் தண்ணியை இது பண்ணிக்கிறார். அந்த தண்ணியிலே விளக்கு எரியுது. ஓ, எண்ணெய்க்கு பதிலாக தண்ணி தண்ணி ஊற்றுறார். ஸோ அந்த எண்ணெய் அதுதான் மிகப்பெரிய விஷயம், அதுதான் மிகப்பெரிய ஒரு இது. இதே வந்து சாய்பாபாவும் அவரோட இதில் வந்து செய்கிறார். ஸோ தண்ணியை எடுத்து ஊற்றுறப்போ ஆட்டோமேட்டிக்காக விளக்கு எரியுது. ஸோ அதுதான் உண்மையான இது. ஸோ இதெல்லாம் வந்து உண்மையான தெய்வங்கள் வழி பண்ணுறோம். ஸோ சித்துன்றது இதை வச்சு சில விஷயங்கள் மந்திரத்தில் கற்றுக்கின்னு அந்த மந்திரத்து மூலிமா இவங்க அதை பண்ணி மக்களுக்கு வந்து வழி பண்ணுறது, அது வந்து பொய்யான விஷயம். மக்கள் வந்து அதனால் ஏமாறுறது தான் நிறைய விஷயமா இருக்கும். உண்மையான செய்யக்கூடிய இதுக்கு வந்து பாலிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் போயிடுது. ஓகே. இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த கூடு விட்டு கூடு பாயும் நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் இந்த சித்து விளையாட்டுக்களில் வந்துடும்? சித்தில் வராது. ஸோ கூடு விட்டு கூடு பாயும் உடலில் இருக்கக்கூடிய உடலை ஆத்மாவை பிரித்து எடுக்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும். ஸோ ஆத்மாவை பிரித்து எடுக்கக்கூடிய தன்மை எப்போ ஒருத்தனுக்கு வருதோ அவன் வந்து தெய்வ நிலை அடையக்கூடிய பொருளாக இருப்பான். அது வந்து சித்து விளையாட்டு சொல்லுவாங்க. அது சித்து அதுக்கோசரம் விளையாட மாட்டாங்க. தன் உடல் வந்து தேவையான கால வரைக்கும் தான் இருக்கும். திரும்ப இன்னொன்று உடலில் போய் இன்னும் அவங்க தேவையான விஷயங்களை செய்யணும், இன்னும் உலகத்து தேவையான வழிகளை காட்டணும் சொல்கிறதுனால தான் அந்த விளையாட்டை அவங்க பண்ணாங்க. மற்றவங்க வந்து அவங்க கெட்டதுக்கோ அதை பணம் சம்பாதிக்கிறதுக்கோ வழி பண்ணல. இது வரைக்கும் திருமூலர், நீங்கள் திருமூலர் எடுத்திங்கன்னா சித்து விளையாட்டு தான். ஸோ திருமூலரோட இது வந்து தன்னோட உடலை வந்து மூலன் என்ற உடலில் போய் தான் வழி பண்ணுறாரு. லாஸ்ட் டைம் கூட நான் சொன்னேன். அப்படி பண்ண சொல்ல எதுக்குன்னா உலகத்தில் வந்து இன்னும் அந்த புத்தகங்கள் எழுதணும், இன்னும் மக்களுக்கு அந்த பாடல் போய் சேரணும். அதுக்கோசரம் பண்ணார். அவர் பணத்துக்கோ வழியோ, அப்படி பணத்துக்கு போனால் அரசனருக்கு போயிருக்கலாம், சாதாரண விறகு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு ஏன் போனோம்?
ஸோ அந்த மாதிரி நிலைமை போகிறதுக்கு காரணம் என்னென்னா உலகத்துக்கு அவங்க காட்டுறதுக்கோசம் தான் அதை காட்டினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வழி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறதுக்கோசம் தான் இது பண்ணாங்க. அதே மாதிரி தான் அருணகிரிநாதர் ஸோ தன்னோட இதை வந்து இதுவாக போய் உட்காந்துடுறாரு, கிளியாக போய் உட்காடுறாரு தன்னோட இதுவை. ஸோ உடலை வந்து அவரோட இதை வந்து இது பண்ண சொல்ல கிளியாக போய் வந்து உட்காடுறாரு, அதாவது திருவண்ணாமலையில் அம்பாள் கையில் இருக்கக்கூடிய கிளியாக இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அந்த மாதிரியே பண்ணக்கூடிய நிறைய பேர் இருந்திருக்காங்க. இதெல்லாம் உலகத்துக்கு அவங்க வெளியே வரணும், உலகத்தை அவங்கள காட்டணும். ஸோ அந்த உலகத்தில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து அவங்க வெளியே வரணும்னு காட்டுறதுக்கு தான் அதை பண்ணாங்களே தவிர, ஸோ அந்த மக்களுக்கு வந்து தெரியணும் இந்த மாதிரி இருக்குன்றது அதை காட்டுறதுக்கு தான் பண்ணாங்க தவிர, பொய்யான விஷயங்களை நம்பி பொய்யான வழியில் போய் ஏமாற வேணாம். ஏமாறினாலும் எந்த ஒரு பலனும் கிடைக்காது. அதனால சும்மா பணம் தான், உங்களோட பணம் தான் வேஸ்ட் ஆகிடும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து மூட நம்பிக்கைக்கு போக ஆரம்பிச்சு, நம்பிக்கை இல்லாத ஒரு வழி ஃப்யூச்சரில் அதுவே அவன் பண்ண பண்ண என்ன ஆகிடும்னா சார் தெய்வமே இல்லைன்ற மாதிரி அவங்க எண்ணங்கள் வந்துடும். ஓகே, அந்த எண்ணங்களை மாற்றக்கூடிய அதனால் முதலே நம்ம யோசிக்கணும், முதலே வழி பண்ணி இது சரியா அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து வழி பண்ணுறது தான் நல்லது, விழிப்புணர்வாக இருக்கிறது தான் நல்லது. இப்போ நீங்கள் சொன்ன இந்த ரெண்டு நிகழ்வுகளும் வந்து வரலாறுல நம்ம படித்த விஷயங்கள். இன்றைய காலகட்டத்திலையும் இந்த கூடு விட்டு கூடு பாயிற ஒரு நிகழ்வு நடக்குதா, அப்படி நடந்திருக்கா? நூறு சதவீதம் இப்போ இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் தாராளமாக வழி இருக்கு. நம்ம தான் வந்து இதெல்லாம் இல்லைன்னு நினச்சின்னு இருக்கோம். நிறைய பேருக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வழியில் இப்போ வெளிநாட்டில் எடுத்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரிஸில் இதுக்கோசரம் முழு மூச்சாக ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க, இதுக்கோசரம் முழு மூச்சாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துருக்காங்க. இன்றைக்கி அதர் கண்ட்ரிலும் சரி நம்ம கண்ட்ரிலும், சைனாவில் எடுத்தீங்கன்னா சைனாவில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சித்து விளையாடக்கூடிய ஒரு நிலைமையை தன்னோட உடலை வந்து மாற்றி அமைக்கணும். அதே மாதிரியே சொன்ன தலையிலாமாஸ், தலையிலாமாஸ் வந்து தன்னோட உன்னோட ஆத்மாவை எடுத்து வழி பண்ணி சொல்லக்கூடிய ஆளுங்களாக இருப்பாங்க அந்த ப்ராக்டிஸ். ஓகே, ஸோ உன்னோட ஆத்மா வந்து தன்னோட உடலில் புகுந்து அதை பற்றி அது வந்து எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கும். ஸோ ஆத்மாவுக்கு வண்டி பலம் உண்டு, அது துரிதமாக இருக்கக்கூடிய ஆத்மா இன்னும் பலமாயிடுச்சுன்னா அது சொல்கிற காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு வழி ஆகிடும். ஸோ அதை செய்யக்கூடிய காரியங்கள் வழிகள்லாம் நல்லது சொல்ல ஆரம்பிக்கும். அப்போ நல்லது சொல்லக்கூடிய காரியங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்து ஒரு தனிப்பட்ட வழி, அதாவது இறைவனோட செயலில் இவன் இருக்கான்றது காட்டுறது. அதனால தான் இன்றைக்கி அந்த சித்துக்கள் கூடு விட்டு பார்க்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. சமய காலத்தில் நமக்கு எடுத்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. சேஷாத்திரி, சேஷாத்திரி இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் திருவண்ணாமலையில் பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஆமாம் சார் திடீர்னு ஒருத்தர் வந்து பேசுகிற மாதிரி வந்தது, யாரும் தெரில போயிட்டார் அப்படின்ற மாதிரியாக நிறைய விஷயங்கள் இந்த சேஷாத்திரி மூலிமா நிறைய நடந்திருக்கு. அவர் வந்து கூடு விட்டு கூடு பாயக்கூடிய ஒரு நிலைமையாக இருந்தார். அதே மாதிரியாக கல் சித்தர், நீங்கள் இதில் எடுத்திங்கன்னா தபோவனம், தபோவனத்தில் எடுத்திங்கன்னா அங்கே வந்து இவர் இருந்தார். ஸோ கல் சித்தர் இருந்தார், கல் சாமியார் சொல்லுவாங்க. அவர் வந்து கூடு விட்டு கூடு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருந்தார். அதோட தபோவனத்தில் வந்து ஞானானந்தர் ரொம்ப முக்கியமான ஒரு சாமியார். இப்போ கூட அந்த கோயிலெலாம் இருக்காங்க, போய் பார்த்தாங்கன்னா தெரியும். ஞானானந்தர் போல் யாருமே சார், திடீர்னு பசுமாடாக வருவார், திடீர்னு தவளக்காவை போயிடுவார், திடீர்னு வந்து மலைப்பாம்பு போல போவார், அந்த மாதிரி சித்து பண்ணக்கூடியார். அவர் எந்த ஒரு பாவம் எந்த உடலில் வேணாலும் அது உள்ளே பூந்து வெளியே வரக்கூடிய சக்தி அவங்களுக்கு உண்டு. அந்த நிலை வந்து காஸ்மிக் லெவலில் எனர்ஜியோட நம்ம கலந்துருவோம். ஸோ நீயே நானும் இப்போ பேசி நிற்க இடைப்பட்ட தொலைவில் ஒரு இறைன்ற ஒரு பொருள் இருக்குது. ஸோ இடைப்பட்ட தொலைவில் ஒரு காஸ்மிக் லெவலில் எனர்ஜி இருக்குது. இந்த எனர்ஜி உள்ள ஒரு உடல் வந்து ஆத்மா தன்னை மறைச்சி உள்ளே போகணும், திரும்பி அந்த உடல் திரும்பி வெளியே வரணும். அப்படி வரக்கூடிய சக்தி தான் மிகப்பெரிய தெய்வ பலத்தை உடையது. ஓகே, ஸோ அது எங்கேயுமே எந்த ஒரு செகண்ட்லையுமே ஒரு செகண்ட் கூட அதுக்கு தேவையில்லை, எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போயிடும். நீ நினச்சினா எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் போகக்கூடியது தான் இந்த ஆத்மா. எந்த ஒரு இடத்துக்குமே ஒரு 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 கண் இமைக்க செகண்ட்ல போகக்கூடிய தன்மை இந்த ஆத்மாக்கு உண்டு. ஓகே சார், இது வந்து நல்ல விஷயங்களுக்காக பண்ணாலும் இது ரொம்ப ரிஸ்கான விஷயம் இல்லையா சார்? சப்போஸ் அந்த உயிர் வந்து திரும்ப அந்த உடலுக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ரொம்ப ரிஸ்கான விஷயம். அதுதான் கர்மா. ஸோ அந்த நாள் அவன் பிரியணும்னு இருந்தா அது இதுவாயிடும். சில பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உறங்குவாங்க, ஆனால் உறங்குற நிலைமையிலே ஆத்மா எங்கன்னா வெளியே சுத்திட்டு வரும். ஓ, சுத்திட்டு வந்து தன்னோட உடல வர சொல்ல பாடி ஜெர்க்காகும். ஓகே, ஸோ எங்கன்னா முதுகு தண்டோ இல்லை கழுத்தோ இல்லை கண்ணோ இல்லை தலையோ அதில் எந்த வழியில் அது உள் புகுந்து உள்ளே போகணுன்னு நினைக்கிறதோ அது நினைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா தன்னை அடியாமல் ஜர்க் ஆகிடும். சிலர் வந்து அலறிச்சின்னு எழுந்துப்பாங்க, அந்த மாதிரி பாடி அவங்க எங்கேயோ ஒரு தன்னோட நிலையே மறந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய. அதனால தான் தியானம் பண்ண சொல்ல வழிமுறைகள் வந்து கரெக்டாக வழி பண்ணாதான் அந்த தியானங்கள் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அவன் பண்ணியிருக்கக்கூடிய தியானங்கள் தன்னை விட்டு ஆத்மா பிரியக்கூடிய நிலைமையும் வரும்.
அதனால தான் முக்காவாசி நம்ம தெரிஞ்சினோம் மந்திரங்கள் ஜபிக்க சொல்லக்கூடும். மந்திரங்கள் நமக்கு ஜபிக்க சொல்லக்கூடும். மந்திரங்கள் வந்து நம்மளை அறியாமல் ஆத்மா பிரியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஐயருங்களுக்கு, அதாவது ஐயருங்களுக்கும் பூசாரிகளுக்கும் நிறைய பேருக்கு முடி வளர்க்குறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளோட உச்சி தலை இந்த இடத்துலையும் பிடரிக்கன் இந்த இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தன்னை அறியாமல் மந்திரங்கள் நம்ம ஜபிக்க ஜபிக்க தன்னோட ஆத்மா ரொம்ப இன்பம் அடைஞ்சு வெளியே போகக்கூடிய நிலைமை ஆகிடும். அப்படி வெளியே போகக்கூடிய நிலைமையை போகக்கூடாதுன்னு சொல்லி தான் தன் முடியை கூந்தலாகவும் இந்த பக்கம் வந்து கொண்டையாகவும் வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஆத்மா அது பிரியக்கூடாது சொல்கிறதுனால்தான். அதனால தான் இந்த இடத்துல வந்து ஐயருங்களுக்கு வந்து கட் பண்ணுறது, கட் பண்ணி இந்த இடத்துக்கு வேதங்களும் வழிகளும் பண்ணுறவங்களுக்கு இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் கட் பண்ணி முடிய வச்சு குடிமையாட்ட வச்சது காரணம்னா அந்த அந்த ஆத்மா வந்து பிரியக்கூடாதுன்ற நிலைமையை வச்சுருக்காங்க. ஓகே சார், இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, ஒரு மனிதன் வந்து தான் தான் வந்து கடவுளுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுடைய நோக்கம் தான் என்ன? இறைவன்றது ஒரு முதல் பொருள். அந்த பொருளை யாருமே தொட முடியாது. அந்த இடத்துக்கு அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. எந்த ஒரு பொருளுமே நிகழ்வுக்குடையதாக இருக்கும். எந்த ஒரு பொருளுமே நிகழ்வுக்குடையதாக இருக்கும். அதை மாறி ஒருத்தர் நான் தான் தெய்வன்றது அது பொய்யான ஒரு வழி. அது முழுக்க முழுக்க நம்பக்கூடாது. ஸோ எந்த ஒரு ஒருவனே தெய்வத்தை வந்து எந்த பெரிய சித்தர்கள், எந்த ரிஷிகள், எந்த மகான்கள், எந்த ஒரு கலாச்சாரம், எந்த ஒரு மதத்திலுமே மக்கள் வந்து எந்த ஒரு சித்தர்களுமே இறைவனை தான் காட்டியிருக்காங்க. ஸோ இறைன்ற ஒரு பொருளை நீ எதை வேணாலும் இந்த மாதிரியே பாடலை படித்து இறைவன் கிட்டப்போ, இந்த மாதிரியே வழியை படித்து நீ இறைவன் கிட்டப்போ அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்கல்ல. அவங்க தெய்வம்னு இது வரைக்கும் யாரும் சொன்னதே கிடையாது. இது வரைக்கும் எந்த ஒரு அகஸ்தியாக இருக்கட்டும், எந்த புலஸ்தியார், காக்கபுஜண்டர், எவ்வளோ பெரிய மகரிஷிகள், எவ்வளோ பெரிய விஸ்வாமித்திரர், தன்னை வச்சு போராடிய காயத்ரின்ற ஒரு மந்திரத்தை படித்த விஸ்வாமித்திரர் கூட இறை என்ற பொருளை தான் அமைச்சிருக்கார். இறை என்ற ஒரு பொருளுக்கு தான் சமர்ப்பிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த ஒரு பொருளுமே ஒரு கூட்டு வழியாக இருக்கும். அந்த காஸ்மிக்னலில் எனர்ஜியில் கலந்துருக்கும். அந்த எனர்ஜி எந்த இடத்துலையுமே இருக்கும். இந்த எனர்ஜி இல்லாத பொருளே கிடையாது. அது இல்லாமல் நம்ம உடறக்கூடிய சுவாசம், சுவாசமே ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி இல்லைன்னா பசி எடுக்காது. ஸோ உடலில் வந்து பசி வந்து தன்மையே வராது. அப்போது எனர்ஜிக்கு தேவையான உணவு வரையும் நம்ம கொடுத்துன்னே இருக்கோம். அதே மாதிரி தான் இறையோட வழியில் வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அந்த இறைக்கு உண்டு. ஸோ ஒவ்வொரு பொருளையுமே ஒவ்வொரு இடத்தையுமே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த எனர்ஜிக்கு உண்டு. அந்த எனர்ஜியாக தான் இறைவனாக இருக்கான். அந்த எனர்ஜியாக தான் நமக்கு எல்லா இடத்துலையுமே கலந்துருக்கான், எல்லா இடத்துலையுமே இருக்கான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொருளுக்கு எவனையும் வந்து ஒரு சாதாரண ஒரு எந்த ஒரு விஷயமே தெரியாத ஆள் தான் நான் தான் கடவுள்னு சொல்லுவான். புரிதானக்கே, எல்லா பொருளையும் பார்க்கக்கூடிய தன்மை, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வுமே நடக்கக்கூடிய தன்மையை சொல்லக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும். அவன் தான் இறை ஒரு பொருளாக இருக்கணும். ஆனால் தன்னை இறைவன் சொல்லக்கூடிய எவனுமே இறைவனாக இருக்க முடியாது. அப்படியே அவன் தெரிஞ்சாலும் அவன் சொல்ல மாட்டான். எல்லாமே அதுக்கு போயிடுங்க, இறைவன் கிட்ட போயிடுங்க, இறைவன் கிட்ட போய் சொல்லுங்கன்னு தான் சொல்ல தவிர எவனுமே வர. ஆனால் அந்த மாதிரி சொல்கிறதுலாம் மிகப்பெரிய மூடநம்பிக்கை, பொய்யான விஷயம். அதாவது முற்றிலும் இயற்கை இயலாத ஒரு இயற்கையான, அது செய்யக்கூடிய அந்த அந்த இடத்துக்கே வழி பண்ண முடியாத ஒரு இயலாத ஒரு விஷயம். ஓகே, அண்ட் வந்து இப்படி சொல்லவங்க கூடியவங்க நம்ம சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம், இவங்கெல்லாம் போலிதான். ரொம்ப அழகா ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். ஓகே சார், இன்றைய காலகட்டத்துல ஆன்மீகம் கமர்ஷியல் ஆயிடுச்சா? கண்டிப்பா தேவையில்லாத விஷயத்தை சொல்றது, சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கின்னு அதுலயே வந்து நான் தான் வழி, நான் தான் அதை பண்ணுவேன்னு சொல்கிறது, அந்த மாதிரியே சொல்லக்கூடியவங்க எல்லாம் பணத்துக்கோசரம் ஆசைப்பட்டு பணத்துக்கான வழியை வந்து தன்னோட, ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தியான முறையில் வழியில் ஏதோ ஒரு சக்கரங்கள், ஏதோ ஒரு இயக்கங்கள் அல்லது அவனோட பேக்கிங் பவர், இது மூணுமே அவனுக்கு ஏதோ கிடைக்கிது. அந்த கிடைக்கிறத சரியான வழியை நீ யூஸ் பண்ணன்னு தான் இறைவன் உன்னை கொடுக்குறான். கரெக்ட். ஸோ நீ சரியான வழியை யூஸ் பண்ணாமல் அவனுக்கு தேவையில்லாத நீ அந்த பூஜை பண்ணு, இவனுக்கே அந்த பூஜை பண்ண தெரியாது. ஸோ இவனே போய் வந்து அந்த பூஜை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லி ஒருத்தங்கிட்ட பணத்தை வாங்கி தேவையில்லாத, ஏன்னா ஒரு மனுஷன் ஆயிரம் பிரச்சனையில் வரான். அவன் பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், அவன் வந்து ஒரு மிடில் கிளாஸாக இருக்கட்டும், எவ்வளோ ஒவ்வொருத்தனுமே இறை வந்த பொருள் சமமாக பார்க்கக்கூடிய தன்மை இருக்கணும். ஸோ ஒரு மனிதன் ஒரு தெய்வத்தன்மை பட்டானா அவன் எல்லாருமே சமமாக பார்க்கக்கூடிய கண்ணாக இருக்கணும். நீ வந்து பணம் வேணும், வழி வேணும் அப்படின்னு அவன் நினைக்கவே கூடாது. சமமாக பார்த்து அவனுக்கு செயல் என்ன பண்ணுறத அவன் பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணி கொடுத்தான் தான் அவன் உண்மையான வழிபாட்டில் வரான். மீதி எல்லாமே கமர்ஷியலுக்கு தான் போதும்.
எல்லாமே கண்டிப்பாக கமர்ஷியலுக்கு தான் போகுது. சாதாரண ஆள் கூட அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சும்மாவே ஒரு ரெண்டு காரியங்கள் ரெண்டு விஷயங்கள் பண்ணிட்டா அதில் வந்து நான் இது பண்ணிட்டேன், நீ அதை பண்ணு, நீ இதை பண்ணு, நீ இது பண்ணு, நான் வந்து எனக்கு தெரியாத இதை இவரே தெய்வமாக மாதிரி ஆகிடுவார், அதெல்லாம் பொய்யான விஷயம். அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ மேலே போகிறோமோ உடல் உடங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ சக்திக்கு மேலே போகிறோமோ உடல் வந்து உடங்கி தன்மையான நிலைமைக்கு வர தெரியணும். அந்த தன்மை தான் சொல்கிற வார்த்தைகள் வழியாகும். ஸோ இவனே மகானாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். என்னதான் இறைவனை தேடணும், இறைநிலையை நோக்கி போகணும் அப்படின்னு சொன்னாலும் இன்றைய காலகட்டத்தில் பணத்தை நோக்கி தான் மக்கள் போறாங்க. இதான் நிதர்சனமான உண்மையும் கூட. இது சரிதானா? முழுக்க முழுக்க தப்பு. அந்த காலத்தில் அரசன் தேவையான அளவுக்கு தான் வழி வச்சிருப்பான். தேவை அதுக்கு மேலே பொருள் இருந்தால் அது ஆலயமோ வழியோ சத்திரமோ மக்களுக்கு உபயோகப்படுதோ மக்களுக்கு தேவையான பொருளோ இல்லை அவங்களுக்கு தேவையான உடைகளோ வழிகளோ அவங்களுக்கு தேவையான பயிர் தொழிலுக்கு தேவையானதோ அவன் அந்த காலத்தில் கொடுத்துருந்தான். இந்த காலத்தில் எல்லாத்தையும் செஞ்சுட்டு திரும்பியும் நமக்கு தான் வேணும், எவ்வளோ தான் வந்தாலும் பத்தாது, எவ்வளோ தான் வழி வந்தாலும் பத்தாத ஒரு நிலைமைக்கு போயின்னு இருக்காங்க. அதுதான் கர்மா, அதுதான் கலி. கலி தன்னை வந்து மாற்றி அமைச்சிரும். எந்த ஒரு செயலுமே நல்லபடியாக போகக்கூடிய ஒரு நிலையாக இருக்கக்கூடோ கலி தன்னை மாற்றி அமைச்சிரும். அதையும் மீறிக்கூட தன்மை வரவன் தான் உண்மையாக வாழ முடியும். வருங்காலத்துல அது பெருசாகாது. நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம் அது மாதிரி போலியா பண்றவங்க அத்தனை பேருமே என்ன ஆயிடுவாங்க, வருங்காலத்துல கஷ்டத்தை பார்ப்பாங்க. சார் நான் அதை பண்ண இதை பண்ண, எந்த ஒரு தப்புமே நீ வந்து பண்ணக்கூடிய உன்னோட மனசாட்சி அங்கே கெடுத்துரும். அந்த நிலைமையை மாற்றக்கூடிய நம்ம எவ்வளோ பெரிய வழியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சாமியாக இருந்தாலும் தான் இன்னைக்கு இருக்க காலத்தில் நீ பண்ணக்கூடிய காரணங்கள் வந்து தப்பான விஷயமா இருந்த இப்போ எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய சாமியாருங்க அரெஸ்ட் ஆகுறாங்க, நிறைய சாமியாருங்க வந்து ஏன்னா ஒரு காரண காரியம் இல்லாமல் தன்னை வழி பண்ணி காமிச்சிட்டாங்க. ஆனால் அதே வந்து காரண காரியமாக அந்த சக்தி இல்லைன்றப்ப உங்களுக்கு என்ன ஆயிடுது? ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த சக்தி வந்து எப்பவுமே அதனால்தான் ஒரு தியான வழியோ தியான பயிற்சியோ ஒரு 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 ஆசான் கற்றுக் கொடுக்குறான்னா அந்த ஆசான் சுத்தமாக இருக்கானான்னு நம்ம பார்க்கணும். அந்த ஆசான் வந்து சாதாரண வழியாக ஒரு கோயிலில் போனால் ஒரு தெய்வத்தை சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையாக அவன் இருக்கணும். அந்த தெய்வத்தை அவன் சாதாரணமாக பார்க்கக்கூடிய நிலைமையாக இருக்கவனுக்கு தான் எல்லா வழியும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பழிக்கும். அது இல்லாமல் தியான வழிகளில் வந்து உடலோட சக்கரத்தை அவன் முதல்ல ஏங்கியிருக்கான்னு நம்ம பார்க்கணும். அவன் உடலில் வந்து ஆதாரங்கள் ஏங்குதான், ஆதாரங்கள் வழி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ அதர் கண்ட்ரிஸ்லாம் எடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க, ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு வழிமுறைகள் வச்சுருப்பாங்க. அந்த வழிமுறைகளில் அவங்க சர்டிஃபிகேட் வாங்கி வழி பண்ணக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் அப்படி இல்லை. ஸோ இவங்க இஷ்டத்துக்கு எனக்கு தெரியும், எனக்கும் தியானம் வழி பண்ண தெரியும், எனக்கும் வழி பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. கரெக்டான துல்லியமாக வழியாக ஒரு மனுஷனுடைய இயக்கத்தை அவனை காட்டணும். ஸோ அது பப்ளிக்லேயே அவங்க எடுத்துகிட்டு வந்து காட்டலாம். பப்ளிக்காக அவங்க எப்போ அவங்க எடுத்துகிட்டு காட்டுறாங்களோ அப்போ தான் அந்த நிலை நல்லாயிருக்கும். கண்மூடித்தனமாக யாரையும் நம்ப கூடாது அப்படின்றத சொல்கிறேன். கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா இறைவனுடைய திருவிளையாடல்கள் நிறைய நம்ம பார்த்துருப்போம். இதன் மூலியமாக நமக்கு என்ன சொல்ல வராங்க? இறைவன் திருவிளையாடல் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கோசம் செய்யக்கூடிய காரியங்கள். தந்தை தாய் தன் பிள்ளைக்கோசரம் எப்படி வளரணும், எப்படி வழி வரணும்னு காட்டக்கூடியது. தான் குடும்பத்தோடு எப்படி இருக்கணும், எப்படி நம்மளோட லைஃப்பை வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு காட்டக்கூடியது. அதே நேரத்தில் உற்றார் நமக்கு சுற்றத்தார் இருக்கக்கூடியவங்க எப்படி ஊர் மக்கள் எப்படி வாழணும், அந்த மக்களோடு எப்படி நம்ம சார்ந்து இருக்கணும், எப்படிலாம் அவங்களோட வளர்ச்சியை கொடுக்கணும்னு காட்டக்கூடியது தான் தெய்வத்தோட திருவிளையாடல்கள். ஸோ இறைவனோட திருவிளையாடல்களில் அப்படி தான் இருக்குது. மனித வாழ்க்கையை பொறுத்து தான் சார்ந்து இருக்குது. அதனால தான் இந்து விஷயத்தில் பார்த்திங்கன்னா மனைவி சிவன் பார்வதி பிள்ளையார் முருகர் அந்த மாதிரிலாம் நமக்கு வழிபாடு வச்சாங்க. ஏன்னா நீ சார்ந்து வாழ சொல்ல நீ இவங்களை கவனிக்கிறியா, இவங்களுக்கு வழி பண்ணுறியா, இவங்களுக்குனால இந்தந்த பிரச்சனைகள்லாம் வரும், இந்த பிரச்சனைகளை வழிபாட்டுறான், அதாவது வழி நடத்துது. தேகத்தோட நிலைமை எப்படி இருக்கணும், எப்படி இறையோட போய் சேரப்போகிறன்ற ஒரு நிலைமையை நம்ம செய்யக்கூடிய காரணங்கள் தான் அந்த இறை வழிபாட்டில் காமிச்சிருக்காங்க. ஸோ நீ முத்தி அடைகிற வரைக்கும் நமக்கு வந்து வழிகாட்டியாக இருந்திருக்கு.
முத்தி அடைகிற வரைக்கும் நம்ம பாடல்கள், சித்தர்கள் எழுதக்கூடிய வழிகள், ரிஷிகளும் மகான்களும் எழுதக்கூடிய வழிகள், நம்மளோட நிலையை அங்கே எடுத்துமே நிற்கிறதுக்காசம் தான் இந்த பாகங்களை அமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் இறைவனோட வழி வந்து முழுக்க முழுக்க சேரக்கூடிய நிலைமையாக தான் நமக்கு அவனோட திருவடையாளராக இருக்குது. கண்டிப்பாக சார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் நம்ம உறவினர்களுக்கு மத்தியில் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதான உண்மை. கண்டிப்பாக. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது? வேறு வழி கிடையாது. அதனால தான் இந்த காலகட்டத்தில் வீட்லேயே இருந்து தனிப்பட்ட முறையாக, ஸோ ஒரு 10 நிமிஷம் எவ்வளோ காரணக்காரங்களை சொல்ல, ஒரு பூஜை ரூம்லையோ இல்லை வீட்டில் வெளியோ இல்லை மெத்தையிலையோ எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் தன்னைத்தானே அறியக்கூடிய ஒரு செயல், அதாவது செல்ஃப் ரிலேஷன்ஸ், தன்னைத்தானே அறியக்கூடிய ஒரு நிலையை அவன் வந்து செஞ்சாவே அவன் உயர்ந்துருவான். ஸோ அந்த நிலைமை அவனுக்கு எப்போ வருதோ, ஒவ்வொரு மனுஷனுக்குமே இதை எடுத்து ஒரு 10 நிமிஷம் பண்ணாங்கன்னா வழிகள் வரும். இன்னும் காலப்போக்கில் நம்மளே வந்து எப்படிலாம் பண்ணுன்றதை சொல்லுவோம். கண்டிப்பாக சார். அண்ட் ஒவ்வொரு வாரமும் நிறைய மகான்களை பற்றியும் சித்தர்களை பற்றியும் பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் திருவள்ளுவர் பற்றி சொல்லுங்கள் சார். அதுதான் உலகத்திலேயோட தமிழ். தமிழ் வளரணும்னு நினச்சா திருவள்ளுவர் தான். திருவள்ளுவர் மாதிரியே எழுதக்கூடிய தமிழ் இந்த உலகத்திலே கிடையாது. அதுவும் ஒன்றடியில், அதுவும் அந்த ஒன்றடத்தில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு. பல விஷயங்களை அடங்கக்கூடிய ஒரு நிலமை அதில் இருக்குது. அதனால் அந்த பல விஷயங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தான் இவங்க அர்த்தத்தை எடுத்திருக்காங்க. இன்னும் பாதி அர்த்தங்கள் எடுக்கலை. சில பாடலுக்கு அர்த்தமே கிடைக்காமல் இருக்குது. சில பாடலுக்கு இன்றைக்கி வரைக்கும் அர்த்தங்களை எடுக்காமல் இருக்குது அப்படின்ற ஒரு நிலமை இருக்குது. ஆனால் உண்மையான விளக்கம், உண்மையான வழி, நம்ம மனிதன் வாழக்கூடிய ஒரு நிலமை, எப்படி பாசத்தோடு வாழணும், எப்படி நம்ம இயக்கத்தோடு இருக்கணும், எப்படி பிள்ளைகளோட வாழணும், எந்த நிலையில் நீங்கள் மாறக்கூடாது அப்படின்றக்குரிய ஒரு கட்டுப்பாடாக இருக்கக்கூடியதாக திருவள்ளுவர். ஸோ அதில் தான் திருவள்ளுவர் சொல்லுவாங்க, சிறு வள்ளுவோம்னா எல்லாத்தையும் வெல்லக்கூடிய ஒரு தன்மை அதில் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அதை இருச்சிருக்காங்க. ஆனால் அவரோட எங்கே இருந்தால் இருந்ததை நம்ம சொல்லுவோம். காஞ்சிபுரம் நெசவோட தன்மையில் பறக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்திருக்கார். அந்த மாதிரி அவர் வந்து மயிலைன்ற ஊரில் வந்திருக்கார் அப்படின்றத அகஸ்தியர் சொல்கிறார். இது வரைக்கும் நிறைய பேருக்கு அவர் பிறந்த ஊரே யாருக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு அதை கரெக்டா சொல்லிட்டார். அந்த கடலோர பகுதியில் எண்ணமும் வழியும் தெளிவான வழி வந்தது. அந்த காஞ்சிபுரத்துல இருந்து நடைபாதையா வந்துட்டார். நடைபாதையா வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த நம்ம மயிலிருக்கக்கூடிய கடல் வாசத்துல அவருடைய எண்ணங்கள் மாறி அங்கேயே உட்காந்து எழுதப்பட்டது தான் திருவள்ளுவம். ஏனாப்பூரில் தான் அவர் வாழ்ந்தது. பிறந்தது வந்து காஞ்சியில் தான் பிறந்திருக்கார். சொல் முடிவும் அவர் தான், வழியும் அவர் தான். அவரோட முடிவுக்கு வந்து நல்ல ஒரு காரண காரியமாக இருக்கக்கூடிய தமிழ் சொல்லும் அவர் தான். வளரக்கூடியது, அதாவது எப்படிலாம் நம்ம வழி வளரக்கூடிய சொல்லும் அவர் தான். ஓகே சார், ரொம்ப அருமையான பதிவு. இவ்வளோ நேரம் நான் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக தெளிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். வெந்தட்டேரும் கோடாடுகோட ரிசலுக்கும் என்ன அகஸ்டே சொல்லுவார். மீண்டும் மற்றொரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சாராய்ஷிகா.